தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி வலமுறு சுத்த சன்மார்க்க நிலை பெரு நம்மெல்லாம் அளித்த ஞானமே கனலே இரவோடு பகலிலா இயல் போது நடமிடு பரம வேதாந்த பரம்பர சுடரே வரநிறை போது வீடை வளர்த்திரு நடம் பூரி பரம சித்தாந்த பதி பரஞ்சுடரே சமரச சத்திய சபையில் நடம் பூரி சமரச சத்திய தற்சுயம் சுடரே சபையன துளமென தானமந்து எனக்கே அபயம் அளித்தோ அருட்பெருஞ்சோதி மருளெல்லாம் தவிர்த்து மரமெல்லாம் கொடுத்தே அருளமுதருந்திய அருட்பெருஞ்சோதி மாழினின் பேரருள் மாழினின் பெரும் சீர் ஆழி ஒன்றளித்த அருட்பெருஞ்ஜோதி என்னையும் பொருளென அன்னையும் அப்பனும் ஆகி வீற்றிருந்து உலகியல் சிறிதும் உளம்பிடியாவகை அழகில் பேரருளால் அறிவது விளக்கி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. தற்பெருமை பேசுபவர் தன் முனைப்பு மீறி தவறென்று பிறர் செயலை பிறரை குறை கூறும் அற்ப மனம் உடையோர்கள் சிலர் இருப்பார் நம்மில் அன்பு கொண்டு அவர்களையும் அரவணைத்து நமது சொற்களினால் வாழ்த்தி அவர் சிந்தனையை உயர்த்தி சூட்சுமமாய் அவர் உயிரை அறிவை அறிந்துய நற்பணியை செய்திடுவோம் சமுதாய தொண்டாம் நம் தகைமை பொறுமைகளை சோதிக்க வாய்ப்பாம் அடிமைப்பட்டோர் உளம்பருந்த அவர்கள் என்ன அலைகள் நாளடைவில் பெரும்பழுவை பெற்று அடிமை கொண்டோர் வருந்தி வாழ்விழக்க செய்யும் அறியாதோர் வறிய எளியோர்கள் தம்மை அடிமை கொள்ளும் மனப்பான்மை ஒழித்து உதவி அவர்கள் உயர் நலம் காண தொண்டு செய்து அடிமை முறை ஒழித்திடுவோம் அனைத்து உயிர்க்கும் அன்பு கருணை காட்டி அமைதி துய்ப்போம் உயர்ந்து வரும் நம் இயக்கம் உலக சமாதான உயர்கருத்தை கொண்டதனால் இடம் காலம் ஒப்ப உயர்ந்தோரை கூட்டியவர் உழைப்பையும் நாம் சேர்த்து ஒத்தனல் திட்டத்தால்
ஊர் நாடு உலகம் உயர்வடைய அமைதி பெற அருள் துறையில் ஓங்க ஊக்கமோடு இரவு பகல் உழைக்கின்ற காலம் உயர்வதனை பொறுக்காத சில அன்பர் கூடி உட்பினக்கு வளர்க்கின்ற அந்தோ நம் வாழ்த்தே அவரவர்க்கு அவரேதான் உயர்ந்தோர் என்று எண்ணும் ஆணவமும் அறிவினது திருக்கூத்தில் ஒன்றே தவறவர்க்கு தவத்தினது முழுமையினை காட்டி தானறிவாய் உலதுணர்த்தும் தரமறிவின் கூத்தே அவரவர்கள் படுகின்ற துன்பக்கடல் தாண்ட பண்பாட்டை துன்ப உணர்வின் வழியே காட்டி சிவரவராய் தெளிந்துய சிறந்த வழி காட்டும் திருவருளை பேரறிவை சிறம்பைத்து காப்போம் அருள் துறையில் மனம் நாடி அகத்தவம் பெற்றாண்டு அல்லு பகல் அறிவை கொண்டு ஆராய்ச்சி செய்து இருள் கடந்து மெய் பொருளே அறிவாய் அதே நானாய் இருக்கின்ற மனநிலையில் உலக துண்டேற்றே பொருள் புகழ் செல்வாக்கு புலன் இன்பத்தாழ்ந்தோர் பேராசையால் எனது துண்டில் குறுக்கிட்டால் சிரல்வதுதான் என்ன பவவினையன்றோ தெய்வம் திருந்தியவருய அருப்புரிய வேண்டுகின்றே அருள் புரிய வேண்டுகின்றே வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அழுத்தமெனும் முந்தாற்றல் ஒன்றை கொண்டே அழுத்தமெனும் முந்தாற்றல் ஒன்றை கொண்டே அனுமுதலாய் அந்த கோடி அனைத்தும் ஆக்கியே அனுமுதலாய் அந்த கோடி அனைத்தும் ஆக்கியே வழுத்தும் ஓர் அறிவு முதல் ஐந்தும் மாறும் வழுத்தும் ஓர் அறிவு முதல் ஐந்தும் மாறும் வகை வகையாம் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழு முதற் பொருளேனும் அறிவாயாற்றும் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போ பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம் பதமடைந்தோ ஒன்றானோ பரமானந்தம் எப்பொருளை எச்சையலை எக்குணத்தை எவ்வுயிரை பொறுவர் அடிக்கடி நினைந்தால் எப்பொருளை எச்சையலை எக்குணத்தை எவ்வுயிரை பொறுவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையதாய் நினை போராற்றல் அறிவினிலும் உடலினும் மாற்றும் காணும் இப்பெருமை இயல்போக்கு நியதியாகும் எவரொருவர் குருவை மதித்தொழுகினாலும் இப்பெருமை இயல்போக்கு
நியதியாகும் எவரொருவர் குருவை மதித்தொழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை கரத்தினில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தினில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும் பிறவி பயனை நல்கும் வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. சிகாகோ மனவிளக்கில் மன்ற அறக்கட்டளை நிர்வாகிகளுக்கும் அனைத்து தவச்சான்றோர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடியனை இன்றைக்கு ஞான களஞ்சியத்திலிருந்து ஒரு பாடலுக்கு பாடலையும் பாடி பொருள் சொல்லுமாறு பணித்திருக்கிறீர்கள். அதற்கு முதலில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லற வந்த தலைப்பிலே பாடல் எண் 477. ஒருவேளை உங்களிடம் இல்ல புத்தகத்தில் எண் வித்தியாசமாக இருக்கலாம். ஆகையினால பாடலை சொல்கிறேன், அதை நீங்கள் பொருள் இடக்கத்தில் இண்டெக்ஸில் பார்த்து தெரிந்து கொள்ள. இல்லறம். அன்போற்றம் இல்லறத்தில் ஆண்பண் இரு பேரும் அன்போற்றம் இல்லறத்தில் ஆண்பண் இரு பேரும் அவரவர்கள் துணைவர்களை மனம் வருத்த செய்தால் துன்ப உணர்வை எழுப்பி தாக்கியோரை தாக்கும் தொல்லை தரும் சாபமாம் நோய்கள் வரும் தேர்வில் இன்ப ஊற்று இருவரிடை பெருக வாழ்த்தலோடு என் முகமும் பொறுமை தியாகம் தகைமை காட்ட வேண்டும் இன்முகமும் பொறுமை தியாகம் தகமை காட்ட வேண்டும் தன் புகழ் விளங்கும் நல்ல தரமுடைய மக்கள் தழைப்பார்கள் இல்வாழ்வை ஆய்ந்து கண்ட உண்மை. பழகுளமுடன் இந்த ஞானக்களஞ்சிய பாடலிலே என்ன சொல்கிறார் மகான்? இல்வாழ்வை ஆய்ந்து கண்ட உண்மை என்று ஒரு சில செய்திகளை நமக்கு சொல்கிறார். அன்பூற்றாம் இல்லறத்தில் ஆண்பண் இருவேரும். இல்லறம் என்பது அன்பு ஊற்று என்று சொல்கிறார். ஏன் அப்படி சொல்ல வேண்டும்? அன்பு என்றால் என்ன என்று தெரிந்து கொண்டால் நாம் அதனை தெரிஞ்சுக்கலாம். அன்புன்னா என்ன? அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பு உரியர் பிறர். இதுதான் திருவள்ளுவர் அன்புக்கு இலக்கணம் வகுத்திருக்கிறார். பிறர்க்காக வாழ்கின்ற வாழ்க்கை பண்பு இருக்கிறது அல்லவா, அதுதான் அந்த பண்பு தான் அன்பு. அது இல்லறத்தில்தான் ஊற்றுக்கண் இருக்கிறது. இல்லறத்தில் தான் அன்புக்கு ஊற்றுக்கண் இருக்கிறது என்று சொல்கிறார். எப்படி? ஒரு ஆணோ பெண்ணோ திருமணமாகாம இருக்கிறாங்க. அப்போ ஏதாவது ஒரு விழாவுக்கோ அல்லது ஒரு கோயிலுக்கோ போறாங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கே திருவிழாவில் அல்ல அந்த விழாவில் ஏதாவது உண்பதற்கு சிற்றுணவுகள் கொடுக்கப்படலாம். அல்லது கோயிலுக்கு போயிருக்கும் பொழுது பிரசாதங்கள் தருவார்கள். அது தனி கட்டையாக இருந்தால் அங்கே வாங்கி வாயில போட்டு வந்துடுவார். ஆனால் திருமணம் ஆகிவிட்டால் அந்த விழாவுக்கோ கோயிலுக்கோ போன இடத்துல கிடைத்ததை அதை அப்படியே தான் உண்ணாமல் அதை பொதிந்து கையில கொண்டு வந்து மனைவியிடம் கொடுப்பார். அவளும் என்ன செய்வாள்? அப்படியே தன் வாயில் போட்டு கொடுக்க மாட்டாள்.
அதை கொஞ்சம் எடுத்து அவன் வாயில் ஊட்டி தானும் சாப்பிடுவாள். ஆக இப்ப உனக்காக நான், எனக்காக நீ என்கின்ற அந்த பண்பு பிறக்கின்ற இடம் இல்லறம் தான். அதனாலதான் இல்லறம் அல்லது நல்லறம் இல்லை. இல்வாழ்க்கையை அறம்னு சொன்னவனே தமிழன் தான். அது ஒரு அறநெறி. இல்வாழ்க்கை என்பது ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழ்கின்ற அறநெறி. அப்போ அந்த தாய்மை உணர்வு பெறுவதற்கு இல்வாழ்க்கை தான். தனக்கில்லாவிட்டாலும் தன் பிள்ளைகேட்டு தாய் கடமை ஆற்றுவதில் தலையன் அன்னை என்று மகன் தன்னுடைய தாயை பெருமையாக சொல்வார். ஆக ஒரு பெண் தாய் என்ற நிலையை அடைவதற்கு இல்லறம் தானே, அங்கதானே, அங்கதான் அன்பு. அந்த தாய் அன்பு இறையன்பை விட அதிகம். எனவேதான் அன்பு உற்றாம் இல்லறம் என்று சொன்னார். அறநெனப் பெற்றதே இல்வாழ்க்கை திருவள்ளுவர். இல்லறம் அல்லது நல்லறம் இல்லை என்பது அவைய. இப்ப இந்த ஆண் பெண் இதுல ஆக ஆணும் பெண்ணும் திருமணம் ஆகிவிடுகிறது. அப்புறம் அவருடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத மகன் சொல்றார். என்ன சொல்றார்? அவரவர்கள் துணைவர்களை மனம் வருத்தம் செய்யக்கூடாது. ஒருத்தர் ஒருத்தர் மனம் வருத்தப்படும்படியாக நடந்து கொள்ளக்கூடாது. ஒரு சொல்லாலோ கொடுன்னு சொல்லாலோ அல்லது ஒரு செய்கையினாலோ வெறுப்பை காட்டி அவளிடம் அல்லது அவன் அவளிடம் அவள் அவனிடம், அதனாலதான் இருபேரும்னு சொல்லிட்ட. அப்படி செய்தால் என்ன நடக்கும் என்று சொல்கிறார். அது துன்ப உணர்வை எழுப்பும். யாருக்கு? துன்பப்படுத்தப்பட்டவர்களுக்கு துன்ப உணர்வை எடுப்பும். அப்படி துன்ப யார் துன்ப செய்தார்களோ அவர்களை அது திரும்பி வந்து தாக்கும். அதைத்தான் துன்ப உணர்வை எழுப்பி தாக்கியோரை தாக்கும். மேலும் என்ன நடக்கும்? தொல்லை தரும், சாபமாம், நோய்கள் வரும் தேர்வி. அவங்க மனசுக்குள்ளே இருந்து கருவிக்கிட்டே இருப்பாங்க, அது சாபமா மாறிடும். அதனால தொல்லை தரும், அந்த சாபம் தொல்லை தரும். அதனால தொல்லை தரும் சாபமாக மாறும். அப்புறம் நோய்களும் உருவாகும். இன்றைக்கு நாம் பிறரை வருந்து செய்கிறோமோ அப்பொழுது நம்ம உடம்புல இருக்கிற பஞ்சபூதங்களே முறை மாறி செயல்படும். அப்ப நோய்க்கு உருவாகும். ஆக தொல்லை தரும் சாபமாக மாறி நோய்கள் வரும் தேர்வீர்னா என்ன அர்த்தம்? தெரிந்து கொள்ளுங்கள், ஆராய்ச்சியிலே புரிந்து கொள்ளுங்கள். இப்போ நிவர்த்திய சொல்ற, இன்ப ஊற்று இருவரிடை பெருக வாழ்த்தலோடு முதல்ல வாழ்த்து. ஒருவருக்கொருவர் ஒருவர் கணவன் மனைவியை வாழ்த்த வேண்டும், மனைவி கணவனை வாழ்த்த வேண்டும். யார் வேணாலும் யாரையும் வாழ்த்தலாம்ங்கிறதுக்கு மகா நமக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். அப்போ இன்பு ஒற்று பிறக்கும். அப்புறம் வாழ்த்தல் என்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியும். கிளாஸ், ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், பெனட்ரேஷன், இன்ட்ராக்ஷன். இப்படி ஐந்து நிலைகளில் அலைக்கொள்கையின்படி மாற்றங்கள் நிகழும். அப்புறம் என்னாகும்? அது பகைமுகம் மாறி நகைமுகம் வரும். கிரியும் பாம்புமா இருந்தவங்க பாலும் சீனியுமாக மாறுவார்கள் அடிக்கடி சொல்றது. அப்புறம் இன்னும் தொடர்ந்து சொல்லுகிறார், இன்முகத்தோடு இருக்க வேண்டும். இன்முகமும் பொறுமை, தியாகம், தகைமை. தகைமைன்னா பெருந்தகை. இன்முகம்னா என்ன? கடுகெடுத்த முகத்தோட இருக்கக்கூடாது. யாரு கடுகெடுத்த முகத்தோட இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு பழைய காலத்துல ஆணாதிக்க காலம் பார்த்தீங்களா, கடு கடுவன முகமாறுதல் கர்நாடக வழக்கம் ஒன்றோ, கன்னியர்கள் ஆடவரை புன்னகையால் வென்றிடவே பழக தெரிய வேணும், பெண்கள் பார்த்து நடக்க வேணும், பழக தெரிய வேணும். இது பழைய காலத்து பாடல். பெண்களையே குறை சொல்கின்ற பாடல். அதோட நிக்கல அவங்க. பிடிவாதம்
எதிர்வாதம் பெண்களுக்கே ஆகாது, பேதமில்ல இதயத்தோடு பெருமையாக பொறுமையோடு பழக தெரிய வேண்டும். ஆக இன்முகம்னா ஒரு பக்கமாக கிடையாது. அதனாலதான் முதல்ல ஆண் பெண் இருபேரும் முதல்ல செக் வச்சிட்டார் பாடல்ல. முதல் வரியிலே ஆண் பெண் இருபேரும், ஆணும் பெண்ணும் நிகரனை கொள்வதால் அருவிலோங்கி வையகம் தழைக்குமாள் நம் பாரதி. அதோட நிக்கல, இந்த ஆணும் பெண்ணும் நிகர்தான், ஆனா ஒரு வகையில பெண் உயர்வு. எப்படி என்றால் அவர்கள் உடலமைப்பிலே அந்த படைப்பு தேரிக்கு உரிய அந்த வாகுடைய உடலை எல்லையெல்லா ஆற்றல் உள்ள இறைவன் திரு உள்ளமென எவ்வயிரும் தோன்றுவதற்கு ஏற்றதொரு திருவழி என்று ஆணும் பெண்ணும் உரிமையில சமந்தான். ஆனால் உடலமைப்பிலே அவர்கள் படைப்பு தேரியோடு ஒட்டியவர்கள். அதனாலே சிறப்பு, பெண்களின் பிறப்பிலே சிறப்பு இருக்கு, அதை நம்ம உணரணும். அதுக்கு தான் அவர் சொல்றார், ஆக இன்முகம் காட்ட வேண்டும். அப்புறம் பொறுமை, பொறுமைய பொறுமை கடலினும் பெறுதுன்னு பொதுவாக சொல்லுவோம். மகான் அப்படி சொல்லலை, கடலுக்கு எல்லை உண்டு, கடவுளை விட பெரியது, கடவுளுக்கு எல்லை இல்லை, அது எல்லை இல்லாத ஆற்றல், அதுபோல பொறுமை இருக்க வேண்டும் என்று சாமி சொல். ஆக பொறுமை வேண்டும். அப்புறம் தியாகம், தியாகம்ங்கிறது தனக்கு இல்லாவிட்டாலும் மக்கள் கிட்டுன்னு ஒன்று, ஒரு பொருள் இருக்குன்னாக்கா பிறருக்கு கொடுத்துட்டு தான் பட்டுனே இருக்கிறது. அதாவது நன்மை பிறர் கழித்து நட்டத்தை தானேற்றும் வரசாமி, நன்மை பிறர் கழித்து நட்டத்தை தானேற்று இன்பம் அடைவார்கள் இறைவனூறு பெற்றவர்கள் ஒரு சொல்லுவார் பொதுவாக. அப்ப என்ன அர்த்தம், துன்பத்தை ஏற்றுக்கொண்டு இன்பத்தை பிறர் கழித்து, அது ஒரு தியாகம்தான். இங்கே தியாகத்தை இன்னொரு வகையா சொல்லலாம், கணவன் மறைவேறிலே யாராவது ஒருத்தர் ஒரு விபத்தோ மற்ற ஒரு இயற்கை நிகழ்ச்சியினாலோ ஊனம் ஏற்பட்டால் அவர்களால் வேற ஏதாவது செய்ய முடியாத சூழ்நிலை வந்துவிடும். இப்போ அவர்களை காலமெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும், ஒரு துணை, மனைவினா கணவன், கணவன்னா மனைவி, காலமெல்லாம் அவர்களை காத்து சுமந்து தன்னுடைய வாழ்க்கை சோகத்தை தியாகம் செய்ய வேண்டும். அதான் தியாகம். அடுத்தபடியாக தகைமை என்பது பெருந்தன்மை, பெருந்தகைமை, அதான் தகைமை, மெகினான் வெட்டின்னு சொல்லுவோம், விட்டு கொடுத்தல் அதில் சேர் எதையும் எந்த பொருளுக்கும் உலகியல் பொருளுக்காக சண்டை சச்சரவு எல்லாம் போட்டு கொண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பிணக்கு ஏற்படும்படியாக நடந்து கொள்ளக்கூடாது, இதுதான் தகைமை. இதையெல்லாம் கொண்டு ஒரு தாயும் தகப்பும் நடந்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு ரெண்டு நன்மைகளை சொல்லியிருக்கிறார். அவர்கள் பிறரால் புகழப்படுவார்கள், தன்புகள் விளங்கும், நல்ல தரமுடைய மக்கள் தலைப்பார்கள், நல்ல மக்கள் பேர் கிடைக்கும்னு சொல்றார். எப்படி, மக்கள் என்பவர்கள் செரக்ஸ் காப்பி ஆஃப் தி பேரண்ட்ஸ். அப்போ தாயந்தவப்பன குணநல பேர் எழுதிவிட்டால் நல்ல குணமுள்ள பிள்ளைகள் தானே வரும். அதை வள்ளுவன் சொல்லுவான், தம்பொருள் என்பத மக்கள் அவர்கள் தத்தம் வினையான் வரும். நம்முடைய செயல் காரணமாக செயல்தான் பிள்ளைகளாக வருகிறது. அதனால்தான் வினை போகமே ஒரு தேகம் கண்டா என்று பட்டினத்தார் சொன்னார். முதல்ல சொன்னது திருவள்ளுவர் தான், அவர் பொருள் தத்தம் வினையான் வரும். அவர் பொருள் அந்த இடத்துல என்ன அர்த்தம், அவருடைய மக்கள். தம்பொருள் என்பது மக்கள், அப்ப பொருள் என்பது மக்கள், அவர் பொருள் அவருடைய மக்கள், அவரவர் செய்த வினையின் பயனாக நல்ல பிள்ளையோ மற்ற பிள்ளைகளாகவோ பிறக்கும் என்று இவ்வாறாக வாழ்க்கையை நன்கு ஆராய்ந்து மகான்கள் எல்லாமே ஒரு செய்தியை எடுத்துக்கிட்டா அது ஆழமா, அது நிச்சயமா அதை சொல்லுவாங்க, தீர்க்க தரிசனமாக சொல்லுவாங்க. அது சரி, இப்ப தவான்பர்கள் பெரும்பாலானவர்கள் திருமணம் ஆகி பிள்ளையெல்லாம் பெற்று முடிச்சிருப்பாங்க, அவங்க என்ன சார் அப்படின்னு கேட்டா, அவர்கள் இவ்வாறு தன்னை திருத்திக் கொள்வதால் சமுதாய பதிவு நல்ல பதிவுகளாக மாறும், சமுதாய பதிவு. அப்புறம்
இனிமேல் குழந்தைகள் திருமணம் ஆகாத குழந்தைகள் தான் இடம் இருக்கும் அல்லவா, அவர்களை இளமையிலேயே தவத்திற்கு அழைத்து வந்து தச்சோதனைக்கு ஆளாக்கி குணநல பேருக்கு அவர்களை கொண்டு வந்து விட்டால் அந்த வாரிசுகளும் சமுதாயத்தை நல்லபடியாக சீரமைப்பதற்கு உதவி செய்யும். ஆகையினாலே காலமானாலும் பரவாயில்லை, தன்னுடைய குழந்தைகளை தேவமன்றத்துக்கு அனுப்பி தக்கதொரு மனித வாழ்க்கையை அவர்களுக்கு கற்பிக்க வேண்டும். அதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் இல்வாழ்வை ஆராய்ந்து கண்ட உண்மை என்று மகான் இங்கே சொல்லியிருக்கிறார். அந்த வகையிலே நாம் நம்முடைய குழந்தைகளையும் நம்மையும் நல்ல முறையிலே குணநலப்பேர் எய்தி சமுதாயத்துக்கு தொண்டு செய்வோம் என்று கூறி அடி எனக்கு வாய்ப்பளித்தமைக்காக நன்றி கூறி வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இந்த புது புத்தகத்துல முதல் பாகத்துல 206 பக்கம் கவி எண் 561 அன்பு ஊற்றாம் இல்லறத்தில் பாடல். வாழ்க வளமுடன். அப்ப நேற்றுக்கு ஒரு கேள்வி வந்தது. உய்தல் அப்படிங்கிற வார்த்தை, இறை உணர்வு பெற்று தவ உணர்வு பெற்று உய்தல், இந்த உய்தல்ங்கிற வார்த்தைக்கு ஆங்கில வார்த்தை, சரியான ஆங்கில வார்த்தை இது கொஞ்சம் விளக்கம் சொல்லி. எமான்சிபேஷன், விடுதலை பெறுதல், வேற ஒண்ணு இல்லை. உய்தல் என்பது உனக்கு உய்வு கிடையாதுன்னு சொல்லுவாங்க, அது வேற மாதிரி சொன்னாக்க உனக்கு விதிமோச்சம் கிடையாது அப்படிம்பாங்க. வீடு பேர் தான் உய்வு, வீடு பேர் தான் இன்னொரு. அதாவது உய்வு என்பது ஒரு வகை துன்பத்திலிருந்தோ அல்லது நாம் செய்த தவறுகளிலிருந்து மீண்டு வருவது உய்வு. உய்வு அதுல இருந்து உய்வு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக உய்வு ரெண்டு மூணு பொருள்ல வரும். இதுல எமான்சிபேஷன் தெரியுது இல்லையா, விடுதலை பெறுதல். என்னன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொண்ட மகர்க்குன்னு ஒரு பாடல் இருக்கு. செய்த நன்றியை மறந்து விட்டால் அவனுக்கு என்ன கிடையாது, ஒன்று கிடையாதுன்னு அர்த்தம். அதான் உய்வு என்பது மீட்பு அல்லது விடுதலை என்று. வித்யாபால அம்மா, இந்த வார்த்தை எந்த இடத்துல எதை சேர்த்து நீங்க நேற்றுக்கு சொன்னீங்க அதை சொல்றீங்களா? எது எது? நேற்றுக்கு ஒருத்தங்க கேள்வி கேட்டவங்க, அவங்க அம்மா சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. கவியை எடுத்துக்கிறேங்க ஐயா, ஒரு செகண்ட். மெய் கோவையாய் தொகுத்து தந்தேன் கொல்லுவீர் பிறவி உய்ய. இந்த பிறவி ஈடேற, இந்த பிறவி என்ன, இதோட பிறவி முடிஞ்சு உய்தல் பெறுவதற்காக. உய்வு என்பது வீடு பேரு, விடுதல் என்பது பொருள். அதான் எமான்சிபேஷன், வீடு பேர் அடைய விடுதலை அடைய என்பது. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. அதாவது சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மோட்சம்னு சொல்லுவாங்க. உனக்கு விதி மோட்சமே கிடையாது, நீ பெண்ண பண்ண தப்புக்கு எந்த மன்னிப்பும் கிடையாது, அதிலிருந்து நீ மீளவே முடியாதும்பாங்க. மீட்சி என்றும் சொல்லலாம், எமான்சிபேஷன் என்று சொல்லலாம். பிறவியிலிருந்து விடுபேர் அடைதல் என்பது அந்த இடத்துல பொருள். நன்றிங்க ஐயா, விடுதல் என்பதுதான் சரியான பொருள். என்னதுங்கறையறுதல் பல பொருளும் சொல்லலாம். இறைவனடி சேராதார், அதாவது பிறவி பெருங்கடல் நீந்து வரும்னு சொல்றாருல்ல, நீந்தார் இறைவனடி சேரார். இறைவனடி சேர்ந்தால் சேர்தல் என்பது இறப்பு இல்லை, அவனோடு இணைந்திருந்தால் பிறவி கடலை நீந்தலாம், நீந்தி கடக்கலாம்னு அர்த்தம். அதுபோலதான் இந்த பிறவியை
பயனுள்ளதாக்கி பிறவியிலிருந்து உயிரல் வெளிப்பட வேண்டும், விடுபட வேண்டும். பிறவியை அறுத்து விடுபட வேண்டும். அதுதான் இந்த விடுபடுதல் என்பதுதான் ஓய்வு. எல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கழகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவின் நாட்டத்தே சிறக்கட்டும், வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். கோதையம்மா அப்பாக்கு நன்றி சொல்றீங்களா? ஒரு நிமிடம் ஒரு நிமிடம். சரிங்கப்பா, அந்த ஓய்வு இருக்கு இல்லையா, அதே நான் சொன்ன பொருளை தான் பரிமேல் அழகர் சொல்லியிருக்கிறார். நீங்கும் வழி, பாவத்திலிருந்து நீங்கும் வழி, பிறவியிலிருந்து நீங்கும் வழி. பிறவி பயன் அடைதல் அர்த்தம், பிறவியை விடுபடணும். அந்த விடுபடுதலை தான் அவர் சொல்றார், நீங்கும் வழி. இது பரிமேல் அழகர் உரையில இருக்கு. ஓய்வு என்பது, ஓய்வு உண்டாம் என்றால் இந்த நன்றி கொண்டவர்கள் என்பவர் ஒரு பாவத்தை செய்து விடுகிறார்கள், அந்த பாவத்திலிருந்து நீங்க முடியாது. நீங்கும் வழி இல்லை, உய்வு இல்லை, நீங்கும் வழி இல்லை. அதே தான் இங்கே, அதான் என் எமான்சிபேஷன். சரியாகத்தான் சொல்லியிருக்கிறேன். வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்று அருமையாக இல்லறம் என்ற தலைப்புல குருபிரான் கொடுத்த கவிதைக்கு மிகச் சிறப்பாக திருவள்ளுவரோடும், அன்றாட வாழ்க்கையில நம் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள், கூடவே ஒரு திரைப்பட பாடல், அத ஐயா சொன்னதுதான் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பெண்ணுக்கு கொஞ்சம் பெண்ணுதான் இந்த குணம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆணாதிக்கமுடைய ஒருவர் எழுதிய பாடல்னு ஐயா வந்து சொன்னது வந்து குருபிரான் சொன்ன மாதிரி இருந்தது. அந்த குணம் இரண்டு பேருக்கும் தேவைங்கிறதுனாலதான் ஆண் பெண் இரு பேருக்கும்னு சொன்னாங்கன்னு அந்த பாடலுக்குரிய ஒரு பொருள் விளக்கம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்தது. நம் அனைவரின் சார்பிலும், சிக்காகோ மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையின் சார்பிலும் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்து மகிழ்கின்றோம். புலவர் பேராசிரியர் அருள்நிதி ராஜாராம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்தம் உடல் நலமும் மனவளமும் வாழ்க வளமுடன். அவர்தம் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களுடைய அருட்தொண்டு ஆன்மீகத்தொண்டு மென்மேலும் சிறந்தோங்கி மலர வாழ்க வளமுடன். ஐயா நன்றி. ஐயா வாழ்க வளமுடன். கோதை கோவிந்தராஜன் அவர்களுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப நல்லாச்சு. ஆமாங்கப்பா, ஆமாங்கப்பா. ஐயா சொன்ன உடனே நான் சந்தோஷமா வந்தேன். அருமையான விளக்கம், அதுல கூடவே அந்த எமான்சிபேஷன் உய இன்னும் கூடுதல் தகவல் கிடைச்சது. நன்றி, நன்றிப்பா, நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இல்லற நோன்பு கவியோட பேரு. இன்ப ஊற்றாம் இல்லறத்தில் ஆமா கேக்குதாங்கம்மா? அன்பு ஊற்றாம் இல்லறத்தில் ஆண் பெண் இரு பேரும் அவரவர்கள் துணைவர்களை மனம் வருந்த செய்தால் துன்ப உணர்வலை எழுப்பி தாக்கியோரை தாக்கும்.
தொல்லை தரும் சாபமாம், நோய்கள் வரும் தேர்வீர், இன்ப ஊற்று இருவரிடை பெருக, வாழ்த்தலோடு இன்முகமும் பொறுமை தியாகம் தகைமை காட்ட வேண்டும். தன் புகழ் விளக்கும் நல்ல தரமுடைய மக்கள் தழைப்பார்கள். இல்வாழ்வை ஆய்ந்து கண்ட உண்மை. வாழ்க வளமுடன். Thank you, ma. Be blessed by the divine. Amma, would you be able to share this in English, amma? Like, translate in English, how much away can, amma? Maluka vala mudan, amma. Mahan is giving how we should lead the family life. That is what the poem is saying. So and both the husband and wife should not hurt each other with harsh words. And also, if we do that, there will be like... won't be peace, and also everyone around the family also feel that pain because of those words. We know about Maharishi's like wave theory, clash, that five wave theory explains the five wave, how it makes the impact. Because of that, not only the both the husband and wife, also everyone around us also feel that pain because of those unwanted births in the family. And also what Maharishi is saying is this also make give disease to us. So understand this and lead a life. And all, so what Maharishi is saying as a solution is to have the happiness and pleasure in the family and also in between the spouse. Maharishi is suggesting to do the blessings. Because of that, what we attain is like having the always having the smile face in muham, like having the smiling face and patience, to have sacrifice, also ready to help and support each other. By doing all this and leading the family life, due to that, we can get a healthy and good with the children with noble habits. So this is the technique to lead a peaceful and pleasurable family life. Be blessed by the divine. Amma, is it okay what I have said is little clear or not? Yes, Amma, it was very clear. Well said, Amma, be blessed by the divine. In fact, my understanding was also the same. Usually when husband and wife, rather than quarreling each other, if they praise each other or if they avoid quarrels, then there'll be more positivity, positive energy in our family, in that house. So that's what we say, illaram is nallaram, right, Amma? Then based on that, kids are being raised in our house, like watching what parents are doing. And I think that's how they are also, they will also like feel. Thank you so much, Amma. Be blessed by the divine. Thank you.
Yes, it makes a big impact on the children. So we have to be very careful using the words and also the actions, how we are behaving also. Gradually they adapt those things. So we have to be very careful and like saying the blessing words inside us, thinking of our kids and the spouse mostly, more often, that makes a good wave around the house. That is one of the thing Maharishi has given. We can do that every day. Definitely. Thank you, Amma. Definitely, Amma. Be blessed by the way. Thank you, Amma. I think we can conclude the session, today's session, Amma, like since we are out of time.